ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மே 1st ஹிந்து எடிட்டோரியல்ஸ் தமிழ் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இன்னையோட இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பார்த்திங்கன்னா டேஞ்சரஸ் இன்கர்ஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் டு ஜுடிஷியரி, இல்லை அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ ஆல்ரெடி நல்லா டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயந்தான். என்ன ரீசண்டாக வந்து கவர்மெண்ட் வந்து கொலீஜியம் சிஸ்டத்தோடைய ஒரு டெசிஷனுக்கு அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜஸ்டிஸ் கேஎம் ஜோசப், கேரளாவை சேர்ந்த ஜட்ஜு, இவர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொலீஜியம் சிஸ்டம் வந்து ஜுடிஷரி சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸிக்யூட்டிவ் சைட், அதாவது கவர்மெண்ட் சைடு என்ன அப்படின்னா, இந்த வந்து டெசிஷனை வந்து நீங்கள் ரீவிசிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து கொலீஜியம் கிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு இது வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணி ஆர்டிகல்ஸ் எழுதியிருந்தாங்க. ஸோ அதுதான் திருப்பி இங்கே சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன ரீசன் சொல்லி அதை வந்து ரீகன்சிடர் பண்ண சொன்னாங்க. அந்த ரீசன்ஸ் வந்து ரொம்ப அப்சர்டாக இருக்குது அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கல், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா ஹைகோர்ட் ஜட்ஜஸ் சீனியாரிட்டி லிஸ்ட், அந்த லிஸ்ட்டில் வந்து பின்னாடி இருக்கிறாரு ஜஸ்டிஸ் ஜோசப் வந்து 42 ரேங்கில் இருக்கிறாரு. ஸோ சீனியாரிட்டி இல்லை அப்படிங்கிறது ஒரு ஆர்கியூமெண்ட். பட் இதுக்கு கவுண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஹைகோர்ட் ஜட்ஜஸ் யாருமே வந்து எல்லாருமே வந்து சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சீனியாரிட்டி இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர், நாட் தி சோல் ஃபேக்டர் அப்படிங்கிறாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஜட்ஜஸ் தீபக் குப்தா அண்ட் நவீன் சின்ஹா. இப்போ ரீசெண்டாக 2017 அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவங்க, அவங்களுக்கு முன்னாடி 40 சீனியர் ஜட்ஜஸ் இருந்திருக்காங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீஜனல் ரெப்ரஸன்டேஷன் ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அதாவது கேரளா ஹைகோர்ட்லேருந்து ஆல்ரெடி ஒரு ஜட்ஜ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கதாகவும், ஸோ இப்போ வந்தாங்க அகெயின் ஒரு கேரளா ஜட்ஜ் வந்தாங்கன்னா இவங்க ரீஜனல் ரெப்ரஸன்டேஷன் இங்கே அதிகமாக இருக்குது, மித்த ஸ்டேட்ஸுக்கு வந்து கம்மியாகிடுங்கிறாங்க. பட் இந்த ஆர்கியூமெண்ட்டும் ஒரு நல்ல ஆர்கியூமெண்ட் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹைகோர்ட்ஸ்லேருந்து 2 or 3 ஜட்ஜஸ் வந்து இப்போ கரண்ட்லேயே வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டெல்லி ஹைகோர்ட் ஹஸ் 3 ஜட்ஜஸ், மும்பை ஹைகோர்ட் ஆல்சோ ஹேஸ் 3 ஜட்ஜஸ், ஓகேவா? ஸோ 2017 கர்நாடகாலேருந்து 2 ஜட்ஜஸ் சேம் டைமில் இதே கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரீசன்ஸ், ஓகேவா? தேர்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு ஆர்கியூமெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி இன்அடிக்குவேட் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் எஸ்சி எஸ்டி இன் தி சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறாங்க. இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்கியூமெண்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா, டோட்டல் சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸ் ஸ்ட்ரென்த் 31 ஜட்ஜஸ், அதில் 25 ஜட்ஜஸ் தான் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அப்போ மிச்சம் உள்ள ஜட்ஜஸை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எஸ்சி எஸ்டிக்கு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துக்கலாம். அது போக வந்து இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ இந்த 1 இயரில் இன்னொரு 6 ஜட்ஜஸ் வந்து ரிட்டையர் ஆகிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இன்னொரு 6 வேக்கன் சீட் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது என்னன்னா, ஓவராலாக என்ன அப்படின்னா, இவர் ஜஸ்டிஸ் ஜோசப் அவர் வந்து 2016 உத்தரகாண்டில் வந்து இந்த கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்த இதை வந்து அவர் வந்து த்ராஷ் பண்ணிடுறாரு, பிரசிடென்ட் ரூலை வந்து த்ராஷ் பண்ணிடுறாரு. ஸோ அவர் மேலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆட்டிடியூட் அவர்கிட்ட காமிக்கிறாங்க, அவரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் வந்து வெளிப்படையாக தெரியுது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கொலீஜியம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிஸ்டம்மை வந்து இப்போ அவங்க சொன்ன ரெப்ரஸன்டேஷனை திருப்பி வந்து திருப்பி இதே ரெக்கமெண்டேஷனை வந்து வலியுறுத்தணும். அப்போ தான் வந்து ஜுடிஷியரியோடைய இண்டிபெண்டன்ஸை காப்பாற்ற முடியும் அப்படின்றதான் இது. ஸோ ஜுடிஷியரி இண்டிபெண்ட்டாக இருந்தால் தான் இந்தியன் டெமோக்ரஸிக்கு நல்லது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், ஷேர்டு ஹீரோ ஃபார் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங் பற்றி இந்த ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ GS1 ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ ரீசெண்டாக என்ன அந்த டாபிக் பார்த்துக்கலாம், ஓகேவா? ரீசெண்டாக என்ன அப்படின்னா, ஸோ பகத்சிங் வந்து காமனாக வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ரெண்டு பேருக்குமே ஒரு ஹீரோ, காமனாக வந்து ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கலாம் அப்படின்றதுல, இப்போ ஒரு பாகிஸ்தானுடைய பஞ்சாப் ப்ராவின்ஸில் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி அவர் வந்து ஒரு மீட்டிங் பண்ணி சொல்லியிருக்கார். ஸோ அதனால பகத்சிங் வந்து நியூஸில் இப்போ வந்து இருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இந்த வந்து ஒரு நல்ல டைம், மேபி வந்து ஜாயிண்ட் இது அறிவிச்சாங்கன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு காமன் ஃபேக்டர் இல்லை வந்து ஒத்து செயல்படுறதுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதா இந்த ஆர்டிக்கல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங் வந்து அவருடைய ஐடியாலஜி பற்றி தான் அதில் டிஸ்கஸ் பண்ணி பேசியிருக்காங்க, ஓகேவா? அவருடைய டிஸ்டிங்டிவ் பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ஐடியால்ஸ் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து ரொம்ப சின்ன வயசில் இறந்துட்டார், ஈவன் தோ ஒரு ஷார்ட் லைஃப் இருந்திருந்தாலும் அப்போ அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன அவர் சொல்கிறாரு அப்படின்னா, நான் செக்டேரியன் ஈகலிட்டேரியன் வேர்ல்டு இருக்கணும் அப்படிங்கிறாரு. எல்லாருக்குமே வந்து இந்த வேர்ல்டில் வந்து
வாழும்போது ரீகலிட்டேரியன் வேர்ல்டில் வாழ்கிறதுக்கு தே ஆர் ஹேவிங் தி ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதே இதை தான் வேறு டேர்மில் சொன்னால் யூனிவர்சல் பிரதர்ஹுட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ 1924 அவர் வேர்ல்டு வந்து இமேஜின் பண்ணுறாரு. ஸோ அதில் எல்லாருமே ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ வி ஆர் ஆல் பார்ன் ஈக்குவல் அண்ட் வி நீ நாட் டிவைட் அஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோ வேறு மாதிரி சொல்லும்போது பிளாக்கா ஒயிட் எப்படி இருந்தாலும் சிவிலைஸ்டு அன்சிவிலைஸ்டு எப்படி இருந்தாலும் எல்லாருமே வந்து ஈக்குவல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறார். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரஸ்டு கம்யூனிட்டியோட ஃப்ரீடம்காக இவர் நிறைய பேசியிருக்காரு. கண்டிப்பாக வந்து நேஷ்னலிசம் வந்து இன்க்ளூசிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஓகேவா? அப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோல் ஆஃப் ப்ரெஸ் பற்றி பேசியிருக்காரு. ப்ரெஸ் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி கம்யூனலிசத்தை வந்து பரப்பக்கூடாது. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து மக்களுடைய மைண்டில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்களை க்ளீன்ஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த ப்ரெஸ் வந்து ரோல் ப்ளே பண்ணணும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு. பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் கூட செக்டேரியன் டிவிசிவ்னஸ் தான் ப்ரெஸ் வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றதான் உண்மை. அதே மாதிரி இப்போ செகண்ட் பாயிண்ட் சொன்னோம் இல்லையா அப்ரஸ்டு கம்யூனிட்டிக்கு நிற்கிறாரு. அதே மாதிரி நான் செக்டேரியன் அண்ட் இன்க்ளூசிவ் நேஷனலிசம். ஸோ ஆனால் வந்து ரெண்டு நானும் இப்போ வந்து அவரை வந்து ஒரு காமன் ஹீரோ எடுத்துக்கிறேன்னு சொன்னால் கூட பட் உண்மையாக அந்த நாடு இந்த நாடுகள் வந்து இவருடைய அந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறாங்களா, ஈகலிட்டேரியனிசம் ப்ளூரானிசம் நான் செக்டேரியனிசத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் மார்க். ஓகேவா? அதோ ஸோ இந்த லெஃப்டில் உள்ள ஆர்டிக்கல் கொரியன் தா. இது வந்து அவுட்லைனாக நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். கிம் ஜான் ஒன் நார்த் கொரியன் பிரசிடென்ட் வந்து சவுத் கொரியாவில் விசிட் பண்ணார். ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் இப்போ என்ன அதுக்கு சொல்லியிருக்காருன்னா தன்னுடைய நியூக்ளியர் கேப்பபிலிட்டியை ஸ்டாப் பண்ணிக்கிறாரு. இன்டர்ன் வந்து எக்கனாமிக் அண்ட் செக்யூரிட்டி அஷூரன்சஸ் கிடச்சிது அப்படின்னா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிம்மும் ட்ரம்ப்பும் வந்து மீட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த விசிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அதில் சொல்லியிருக்காங்க. அது வந்து அந்த ஆர்டிக்கல் கண்டினியூ ஆகும், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லோக்கல் டெமோக்ரஸி இன் திஸ் அரே. ஸோ இது GS2, அதாவது டிவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ் அண்ட் ஃபினான்சஸ் அப் டு லோக்கல் லெவல். ஸோ அந்த டாபிக். ஸோ இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ டீசென்ட்ரலைஸ் பண்ணப்பட்ட டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்றது இந்த ஆர்டிக்கிள் சொல்லியிருக்காங்க. ஏன் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்றத பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்ததோடைய பேக்ரவுண்ட் பேசுகிறாங்க. ஸோ 73rd and 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1993 நமக்கு வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்து பஞ்சாயத்து ராஜ் அது வந்து வருது. ஓகேவா? பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இது வந்து ஒரு இன்க்ளூசிவான ஒரு ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட்டை ரெஸ்பான்சிவ் டெமோக்ரஸி அட் கிராஸ் ரூட் லெவல் கொண்டு வரதுக்கு தான் இந்த சிஸ்டம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகேவா? Part 9 and Part 9A வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இந்த நம்மளுடைய பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமில் அப்படின்னா எலெக்ஷன் வந்து 1 to 5 years நடக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் இன் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னா அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து என்ன பேசிக் ஃபியூச்சர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபியூச்சர்ஸ் ஒழுங்காக நடக்கலை அப்படிங்கும்போது அதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எழுதுன மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எலெக்ஷன் 5 years நடக்கணும் பட் இப்போ நடக்குதா? அப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ஸ் வந்து இது பண்ணாமல் தள்ளி வச்சுட்டே இருக்காங்க. ஸோ ஜுடிஷியரி வந்து இந்த கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஸோ அது வந்து ப்ராப்ளம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் ஃபார் விமன் அண்ட் மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸ். ஸோ இதுவும் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது க்வெஸ்சன் மார்க். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் கொண்டு வரணும்னு சொல்லி அதில் சொல்லியிருக்காங்க அந்த அமெண்ட்மெண்ட்டில். அடுத்து பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டிஸ் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக் ஃபியூச்சர்ஸ். ஸோ எங்கே வந்து ப்ராப்ளம் ஆணுச்சு அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து ஸ்டேட்ஸ்க்கு எந்த விதம் ஸ்டேட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஹேண்ட் ஹோல்டிங் அண்ட் சப்போர்ட் பை தி ஸ்டேட்ஸ் வந்து புவராக இருக்குது. எக்ஸப்ட் ஒரே ஒரு மாடல், கேரளா மாடல். கேரளா மட்டும் சக்ஸஸ்ஃபுல் இன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி போஸ்ட்போனிங் தி எலெக்ஷன்ஸ். ஓகேவா? அப்போ அந்த அவங்க வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் Part 9 and 9A வந்து கிளியராக வயலேட் பண்ணுறாங்க. ஈவன் தோ அவங்க வயலேட் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து யார் அவங்கள க்வெஸ்சன் கேட்பாங்க அந்த இடத்துல வந்து இடிக்குது. ஸோ ஜுடிஷியரியும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பாயிண்ட் வந்து அவங்களும் இன்டிஃப்ரெண்ட், அதாவது அவங்களும் அந்தளவுக்கு இதில் வந்து ஸ்ட்ராங்கராக வாய்ஸ் ரைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ஜுடிஷியரி ஆல்சோ இஸ் வீக்கன் இன் திஸ் பர்டிகுலர் இஷ்யூ. மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கிளியராக வந்து டிஃபைன் பண்ணப்படலை. ஸோ இல் டிஃபைன்டாக இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயமும் டெஃபினிஷன் வந்து புவராக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கன்ஃபியூஷன் வரும், அப்போ ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸுமே என்னென்னா ஒரு நெக்ஸஸ் இருக்குது. அந்த மினிஸ்டர்ஸு பியூரோக்ராட்ஸ் இவங்களாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பேரலல் பாடிஸாக வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க டு டேக் அவே த பவர்ஸ் ஆஃப் தி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஹரியானாவில் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, அது வந்து சீஃப் மினிஸ்டருடைய பிரசிடென்ஷிப்பில் இருக்குது. ஸோ இவங்க வந்து இவங்க லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோடைய ஃபங்க்ஷனை வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா வீக்கன் ஆக ஆரம்பிச்சிருது, ரைட்டா? ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிபிசி டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியை வந்து கிரியேட்
பண்ணணுங்கிறது ஸ்ட்ரிக்டரான ஒரு மேண்டேட் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நோ க்ரெடிபிள் ஃபிஸ்கால் டேட்டா பேஸ் அண்ட் பட்ஜெட் சிஸ்டம். ஆமாம், ஃபிஸ்கால் டேட்டா பேஸும் பட்ஜெட் சிஸ்டமும் கிளியராக வந்து லோக்கல் கவர்மெண்ட்ஸ் கிட்டே கிடையாது. அந்த க்ரெடிபிலிட்டி இல்லை, யாரும் க்வெஸ்டினும் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செவன்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன்ஸ் ஆஃப் தலித்ஸ் அண்ட் விமன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா, இது வந்து இன்னும் வந்து அவங்க ஸ்டில் வந்து விக்டிம்ஸ் ஆஃப் தி அட்ராசிட்டிஸாக தான் இருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க வெளியில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சமாக தான் இருக்குது. எயித் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்பெண்டிச்சர் அஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் பப்ளிக் செக்டார் எக்ஸ்பெண்டிச்சர். இந்தியாவிலே மொத்த பப்ளிக் செக்டார் எக்ஸ்பெண்டிச்சரில் 7% தான் வந்து லோக்கல் கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சராக இருக்குது. கம்பேர் டு பார்த்தீங்கன்னா வந்து டென்மார்க்கில் 55% வந்து எக்ஸ்பெண்டிச்சர் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பண்ணுது. நைன்த் பார்த்தோன்னா அதோடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம், சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரொம்ப கம்மி. அவங்க தங்களையே வந்து ரன் பண்ணிக்கிறதுக்கு அவங்கக்கிட்டே சோர்ஸ் கிடையாது. 2% ரெவன்யூ தான் அவங்கக்கிட்ட இருக்குது. அதோட நிறைய டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற விஷயத்தையும் நிறையா ஸ்டேட் வந்து அவங்களே அபாலிஷ் பண்ணிக்கிறாங்க, ஹரியானா ராஜஸ்தான். அப்போ வந்து உங்களுக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற பவர் இருந்தாலும் நீங்கள் வந்து எஃபிஷியண்ட்டாக கலெக்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ஃபிஸ்கால் வீக்னஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் வந்து ப்ராப்ளம்ஸ். நமக்கு வந்து சொல்யூஷன் மாதிரி கேட்டாங்க, இந்த பாயிண்ட்ஸே அப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதா சொல்யூஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், த காஸ்ட் ஆஃப் பொல்யூஷன். ஸோ பொல்யூஷன் GS3 என்வரான்மெண்டல் பொல்யூஷன்ற டாபிக் இருக்குது. ஸோ பொல்யூஷன் வந்து அதிகமளவு போயிட்டு இருக்குது, பியாண்ட் தி கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த என்வரான்மெண்ட், இது ஒரே ஃபேக்டர் அப்படிங்கிறாங்க. முதல்ல ஏன் வந்து இப்படி போயிட்டு இருக்கு மெயினாக இந்தியாவில் அப்படின்னா, அது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. EIC அப்படிங்கிற EKC அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணி, அதாவது என்வரான்மெண்டல் கர்ஸ்னட்ஸ் கர்வ். ஓகேவா? கர்ஸ்னட்ஸ் கர்வ் எப்படி இருக்கும், பெல் ஷேப் மாதிரி தானே இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு கண்ட்ரி வந்து டெவலப்பிங்காக ஏறிட்டே இருக்கும்போது என்வரான்மெண்டல் பொல்யூஷனும் ஏறும் அப்படிங்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம், டெவலப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பொல்யூஷன் வந்து கம்மியாகும் அப்படிங்கிறாங்க. ஏன் வந்து கம்மியாகும் அப்படின்னா, அது அந்த பாயிண்ட்டுக்கு மேலே வந்து வி வில் ரிட்டர்ன் டு தி சேச்சுரேஷன் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்வரான்மெண்டல் ப்ரொடக்ஷனில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் UK US அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிஞ்சன்ட் என்வரான்மெண்டல் பாலிசிஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த கஸ்னட்ஸ் கவில் டெவலப்பிங் கண்ட்ரீஸாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோன்னா, பயங்கரமாக டெவலப்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஸ்ட்ரிக்டராக இருக்கா, அதனால் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்போ வந்து இந்தியா அண்ட் சைனா நோக்கி வருது. ஓகேவா? ஸோ இது ஒரு ரீசன். தேர்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டிபேட்டாக அந்த டாபிக் வந்து இருக்காது. ஓட்டிங் அந்த பேட்டர்னை இதை அஃபெக்ட் பண்ண மாட்டேங்குது. இதே வெஸ்டர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா, அவங்க அஜெண்டாவில் வந்து பொலிட்டிக்கல் டிஸ்கஷனில் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் பற்றி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்வரான்மெண்டல் பொல்யூஷன் பற்றி டிபேட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? நம்ம நாட்டில் அது கிடையாது. ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சிஸ்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்ட் பண்ணாமல், வித்தவுட் கன்சல்டேஷன் வந்து அவங்க ரன் ஆகிட்டு இருக்காங்க. வித்தவுட் கன்சல்டேஷன் த மேஜர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட அந்தளவுக்கு இல்லை, இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறோம், ப்ராப்பராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம். சிக்ஸ்த் ஒன் பாயிண்ட் என்னென்னா, பொல்யூட்டர் பே பிரின்சிபல் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறோம்னா, ப்ராப்பராக வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ ரெமடியல் மெஷர்ஸ் என்ன அப்படின்னா, மெயினாக வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பொல்யூஷனுடைய டேட்டா பேஸ் வந்து எடுக்கணும், அதை லிங்க் பண்ணி வைக்கணும். பாலிசிஸ்க்கு அதை கரெக்டாக வந்து பொல்யூஷன் ப்ரிவெண்ட் பாலிசிஸாக எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி அந்த பாலிசிஸை என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறது, இங்கே தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராப்ளம் ஆகும். என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறது ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்க வேணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரெனோவபிள் எனர்ஜிக்கு போகணும். ஓகேவா? ஸோ ரெனோவபிள் எனர்ஜி, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் இன் எக்கோசிஸ்டம் ரெசிலியன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் சொல்யூஷன்ஸ். ஸோ லாஸ்ட் ஆர்டிக்கல், GS2 இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் ரிலேட்டட் டு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஸோ சவுதர்ன் ஸ்டேட்ஸில் சேர்ந்து ரீஜனல் பார்ட்டிஸ் இவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கான்க்ளேவ் மாதிரி வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரான், புதுச்சேரி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, தமிழ்நாடு, தெலுங்கானா பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் ஆஃப் சவுதர்ன் இந்தியா. ஸோ இதில் வந்து மெயினாக அவங்க கண்டென்ஷியஸ் கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2011 சென்சஸ்க்கு பதிலாக 11 சென்சஸ் யூஸ் பண்ணணும் ஃபார் தி பட்ஜெட் அலோகேஷன் அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதை ஃபினான்ஸ் கமிஷன், 15th ஃபினான்ஸ் கமிஷன் அதை ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ இதை வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, பீனலைஸ் பண்ணப்பட்டுட்டோம். அதாவது கவர்மெண்ட் சொன்ன பாப்புலேஷன் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணோம், பட் அதுக்கு வந்து இது வந்து நெகட்டிவாக வந்து ஆக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கண்டென்ஷன் பண்ணுறாங்க.
ஸோ இது வந்து சாலிடாரிட்டியை காட்டுறாங்க சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் சேர்த்து. ஸோ இதான் நான் சதர்ன் லீடர்ஸான சிலவங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மம்தா பானர்ஜி. இதுக்கு நம்ம வந்து பாலிட்டியில் வந்து இதுக்கு ரிலேட்டடான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட் கவுன்சில் ஆர்டிக்கல் 263, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 263 ஆர்டிக்கல் படி இன்டர் ஸ்டேட் கவுன்சில் வந்து ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களோட இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. பட் இந்த பாடி வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ரன் ஆக மாட்டேங்குது. இதே மாதிரி ஜோனல் கவுன்சில் அப்படிங்கிற கான்செப்டும் இருக்குது. இதில் வந்து சீஃப் மினிஸ்டர்லாம் உட்காந்து பேசுவாங்க, ப்ரைம் மினிஸ்டர் வந்து இதுக்கு ஹெட்டாக இருப்பார். இதுவும் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக கிடையாது. ஸோ கொயலிஷன் கவர்மெண்ட் 1960s-70s வந்து இருந்திருக்கு ஃபெட்ரலிசம் பற்றி. ஸோ இப்போயும் வந்து ஒரு டேர்ன் அரவுண்ட் வருதா அப்படிங்கிறது ஒரு இந்த ஒரு கான்க்ளே வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து பாசிட்டிவாக வந்து போகுது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். ஓகே, தேங்க்யூ.